ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லிக் கொடுத்த ப்ரோக்ராம் தான் நீட்டாக எழுதியிருக்கேன். பார்ட் ஒன்னு சொல்லிக் கொடுத்த ப்ரோக்ராம் தான் இந்த ஒரு அதை மட்டும் தனியாக செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். இந்த ஃபார் லுப் அந்த கான்செப்ட் மட்டும் திரும்ப நான் ரிவைஸ் பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இதில் மேலே இருக்கிற இது பார்க்க வேண்டாம், நடுவில் இருக்கிற இந்த 8 டைம்ஸ் போட்டு பாருங்களேன். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு சம் ரோ எடுத்துக்கலாம். ஒரு ரோ 15 தான் எடுத்துருக்கேன் டிஃபால்ட்டாக. நான் தெரியுதா உங்களுக்கு, ரோ 15 தான் எடுத்திருக்கேன். அந்த ரோ 15லேருந்து டேட்டா எடுத்து 8 டைம்ஸ் கால் பிளஸ் ஐன்னு சொல்லும்போது அந்த காலம் ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். அது வந்து டேட்டாவிலையும் கிளாக் ஹை லோ பண்ணி நமக்கு டேட்டா பிரிண்ட் பண்ணியாச்சு. ஐ மீன் அதுக்கு சென்ட் பண்ணிட்டோம். பிரிண்ட் பண்ணுறது வந்து லாஸ்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் த ஃபார் லூப் தான் லேச்சி எனபிள் போட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நடந்துருச்சுங்க. இது மட்டும் புரிஞ்சுதா? ஏதோ சம் ரோவ் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு 8 டேட்டா மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ புரியுது. அடுத்து எதுக்கு இந்த ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா, அந்த அடுத்தடுத்த ரோ மேலே மேலே போகிறதுக்கு. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இல்லையா, குரூப் 4 அப்படின்னு எழுதி காட்டியிருப்பேன். இப்போ குரூப் 4 அப்படின்னா, இப்போ குரூப் 4 இது, குரூப் 4ல் வந்துட்டு 16th நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம 16லேருந்து அடுத்த குரூப் 4 12th, அடுத்த குரூப் 4 மேலே யார் இருப்பானா 8th, அடுத்த குரூப் 4 4 3 வந்துட்டு 12ல் 15th இது ஆரம்பிக்கணும். 15ல் அடுத்த குரூப் வந்துட்டு 11th குரூப் தான், 11th ரோ தான் 3rd குரூப்னு சொல்லுவாங்க. 11th மேலே கொஞ்சம் போய் 7th, 7th தான் 3rd குரூப்பு. 7th 3rd லைனுக்கு போச்சுன்னா அதான் வந்து 3rd குரூப்பு. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றா மேலே மேலே, ஐ மீன் 4 செட்டு மேலே மேலே போகணும். அதுதான் வந்துட்டு இது கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ புரியுதா? ஓகே. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்துட்டு அந்த ஃபார்முலா க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது ஃபார்முலா மீன்ஸ் அவர் ஓன் ஃபார் லூப், அதில் எப்படி சொல்கிறேன். இப்போது இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓல் செட்டு இந்த ஜே வரைக்கும், இந்த ஜே வரைக்கும் செட்டு முடிஞ்ச பிறகு இந்த காலை வந்துட்டு ப்ளஸ் 8 பண்ணுவோம். காலம் 8 பண்ணுவோம் எதுக்கு அப்படின்னா, அடுத்த செட் ஆஃப் 8க்கு போகிறதுக்கு. ஸோ 4 டைம் 8 அந்த 8 செட்டுக்கு போன்றதால அது கேன்ற ஃபார் லூப்புக்குள்ள அதை நான் போட்டிருப்பேன். ஓகே. இந்த கேன்ற ஃபார் லூப் முடிஞ்ச பிறகு லேச்சி என்னேபிள் காலம் 0 பண்ணுறேன். ஏன் காலம் 0 பண்ணுறேன் அப்படின்னா, திஸ் கோடிங் இஸ் ஒன்லி ஃபார் குரூப் 4. ஸோ கரெக்டாக இந்த கோடிங் எதுக்காக அப்படின்னா, குரூப் 4 மட்டும்தான். இங்கே காலம் ப்ளஸ் ப்ளஸ் பக்கெட்டே போயிட்டே இருக்கிறனால அடுத்த குரூப் 4 வரும்போது ரீசெட் பண்ணலை காலம் வேல்யூவை, அதனால இங்கே 0 பண்ணிட்டேன் இந்த காலம் வேல்யூவை. ஓகேவா? சரி, புரியுது. இப்போ ஸோ இப்போ இந்த காலம் 0 பண்ணிட்டேன்னா இப்போ அடுத்த குரூப்புக்கு நான் போகணும் கரெக்டாக. ஏன்னா வந்துட்டு இந்த ரோ 15ல் தான் இருக்குது. 15 மைனஸ் 4னா 11, மைனஸ் அதே மைனஸ் பண்ணால் 7, அதே மைனஸ் பண்ணால் 3 வரும். ஸோ ஒன்லி ஃபார் குரூப் 4 மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது. புரியுதா? இப்போ நீங்கள் குரூப் 3க்கு போகணும், குரூப் 1க்கு போகணும், சாரி குரூப் 2 குரூப் 1க்கு போகணும். இப்போ அதுக்கான குட்டி ஃபார் தான் எங்கே போகிறேன். என்னதுன்னா, ஃபார் எல் ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம், எல் லெஸ் தென் 4 ரைட்டா, எல் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகேங்க, வச்சாச்சு. இஃப் எல் ஈக்குவல் டு, தெரியுதா உங்களுக்கு, இஃப் எல் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 இருந்தால் ரைட்டா, அந்த ஒரு பர்டிகுலர் என்ன நடக்கணும் அப்படின்னா, குரூப் 1,1 அதாவது ஜி 4 அப்படின்னு வச்சுக்கலாமா? இந்த ஜி 4 மட்டும் ஜி 4க்கான இது ஒர்க் அவுட் ஆகணும். இது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது இந்த ஃபார் லூப், இந்த செட் ஆஃப் ஃபுல் ஃபார் லூப்பே வந்துட்டு ஜி 4 அதாவது குரூப் 4 ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டேன். அடுத்த ஐட்ரேஷன் இஃப் எல் ஈக்குவல் டு ஈக்குவல் டு, அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது குரூப் 0,1 அதாவது இது யார் அப்படின்னா ஜி அண்டர்ஸ்கோர் 3 அதாவது குரூப் 4க்கு ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டேன். 4th குரூப் இது ஸ்லாஷ். ஓகேவா? இது வந்து கோடிங் கிடையாது, ஸ்லாஷ் எழுதி கமாண்ட் மாதிரி இது. ஓகேவா? அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது இஃப் எல் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 2 இருந்தால் குரூப் 1,1 சரி 1,0 இது யார் அப்படின்னா ஜி அண்டர்ஸ்கோர் 2 ரெண்டாவது குரூப்புக்கு போகணும். தேர்ட் ஐட்ரேஷன் வரும்போது ரெண்டாவது குரூப்புக்கு போகணும். அப்போ இந்த குரூப் இந்த ஃபார்முலா ஃபுல்ல ரெண்டாவது ரோக்கும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இஃப் எல் ஈக்குவல் டு ஈக்குவல் டு 3 இருந்தால் இந்த ஃபார்முலா கீழே இருக்கிற அந்த ஃபார்முலா யாருக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா 0,0 அதாவது ஜி அண்டர்ஸ்கோர் 1 ஃபஸ்ட்டு குரூப்புக்கு ஒர்க் ஆகணும். ஸோ இது ஃபுல்லாக புரியுதா உங்களுக்கு? சூப்பருங்க, புரியுது. ஆனால் இங்கே ஒரு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்களா, எப்படிப்பா அது இங்கே குரூப்பை மாற்ற முடியும், எப்படி எனக்கு இதெல்லாம் பண்ண முடியும், பண்ண முடியுப்பா, அது எப்படி பாசிபிள்? அதனால் பாசிபிள் இல்லை. அது என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் குரூப்பை மாற்றினா அந்த எல்இடி மாறுது. ஓகேங்க. இப்போ வந்துட்டு 4 லைன் இருக்குது. குரூப் 1 குரூப் 4 சொல்லும்போது இதெல்லாம் எரியும், நீங்கள் அனுப்பிட்டுலாம் இதுக்கெல்லாம் போகும். நீங்கள் குரூப் 3 சொல்லும்போது இதுக்கெல்லாம் டேட்டா போகும். ஆனால் குரூப் 2 சொல்லும்போது இதுக்கெல்லாம் டேட்டா போகும். குரூப் 1 சொல்லும்போது இதுக்கெல்லாம் டேட்டா போகும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எப்படின்னா, அரையில் தாங்க பிரச்சனை இருக்குது. ஏன்னா வந்துட்டு 16 x 32 சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இதில் வந்துட்டு இந்த 16 ரோ இருக்குது, 32 காலம் இருக்குது. இதில் பார்த்தீங்க எந்த இதெல்லாம் எடுத்துருக்கீங்க பார்த்துக்கலாமா? ரோ வந்து டிஃபால்ட் என்னவாக இருக்கும், 15 வச்சுருப்போண்ணா.
கீழேருந்து வரலாமா? 15 மைனஸ் 4 பண்ணிட்டீங்களா? மைனஸ் 4 அப்புடின்னா என்ன வேல்யூ வரும்? 14 வரும். சரி, 12 அப்புடின்னா வந்துட்டு லெவல் அந்த வேல்யூ வரும். அப்புறம் 7th அப்படின்னு வரும். அடுத்து வந்துட்டு 3rd அப்படின்னு வரும். இது வந்து குரூப் 4க்கான வேல்யூ. அந்த பர்டிகுலர் 2 டைம்ஸ் ஆரி கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டேன் இதெல்லாம். ஸோ அதே நடந்துகிட்ருக்கோம் ஃபுல்லாக. ஏன்னா அதானே இதுக்கு மீனிங்கு. இந்த இந்த 15 இருக்குது, அதுக்கப்புறம் மைனஸ் 4னா லெவல் 11th ரோலேருந்து டேட்டா ஃபஸ்ட் 8 பிட் எடுத்து பிரிண்ட் பண்ணோம். அடுத்து 3rd ரோலேருந்து ஃபஸ்ட் 8 பிட் பிரிண்ட் பண்ணோம். அடுத்த ஐட்டம் நம்ம 15th ரோ போயிட்டு அடுத்த 8 எடுத்து பிரிண்ட் பண்ணோம். அது மாதிரி நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி 128 டைம் பிரிண்ட் பண்ணிடுமா இதுவே. ஆனால் நமக்கு இன்னும் வந்துட்டு இதில் 14th ரோ இருக்குது, 13th ரோ இருக்குது, 12th ரோ, அதெல்லாம் கெட் பண்ணல. அதனடி பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிட்டா போது வேலை முடிஞ்சிருச்சு. என்னது அப்படின்னா, இந்த ஃபார் லூப் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபார் லூப்புடைய அந்த எல்லுன்ற அந்த வேல்யூ எடுத்து இந்த இடத்துல போடணும். அதாவது ரோ மைனஸ் எல்னு போட்டால் போதும், வேலை முடிஞ்சிருச்சு. நான் எப்படி புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ டீஃபால்ட்டாக வச்சுக்கலாமா, எல் ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கலாம். ஜீரோ இப்போ ரோ மைனஸ் ஜீரோ என்னவாக இருக்கும்? ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் என்ன நடக்கும், இதை நடக்கும். 15னா 15 மைனஸ் ஜீரோ வந்துட்டு 15 தான் வரும், அதுலேருந்து எடுக்கும். லெவல்னா லெவல் மைனஸ் ஜீரோ மீன்ஸ் அதான் எடுக்கும். 7னா 7 மைனஸ் ஜீரோ அதான். 3னா 3 மைனஸ் ஜீரோ அதான் எடுக்கும். ஆனால் அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது எல் என்ன ஆகுது அப்படின்னா, எல் ஈக்குவல் டு 1 ஆகுது. ஆனால் 1 ஆகும்போது குரூப் 3 ஆயிடுது. ஸோ குரூப் 3 அண்ட் எல் ஈக்குவல் டு 1 ஆகுது. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இது பார்க்கலாமா, 15 ஆகுதுங்க. ஆனால் 15 தான் உள்ளே போகுது, ஆனால் மைனஸ் 1 ஆயிடுச்சு அப்படின்னா 14 அடுத்த குரூப்புக்கு போகுது. ஸோ புரியுது, அடுத்த அந்த குரூப் இல்லை, அடுத்த அறையில் கூட அடுத்த எலமெண்ட் அடுத்த லைனுக்கு போகுது. இது அந்த லைன்லேருந்து எடுத்து பிரிண்ட் பண்ணுது. அது மாதிரி லெவல் தான் இந்த இடத்துல போகும் அடுத்த மைனஸ் 4 பண்ணும்போது. ஆனால் மைனஸ் 1 இருக்கிறதுனால லெவல் அப்படிங்கிற என்ன ஆயிடுது அப்படின்னா 10 ஆயிடுது. ஸோ புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே 7 தான் அடுத்து இருக்கும், 7 தான் போகும் மைனஸ் பண்ணி. ஆனால் இங்கே எல்லுங்கிறது 1 மைனஸ் பண்ணுறதுனால 6 வரும். அப்புறமேட்டு வந்துட்டு 3 தான் உள்ளே போகும், ஆனால் மைனஸ் பண்ணுறதால 2 வரும். அது மாதிரி 13 வரும், 9 வரும். அடுத்த ஐட்ரேஷன் அதாவது எல் ஈக்குவல் டு 2 ஆயிடுச்சு, அடுத்த ஐட்ரேஷன் 2 ஆகும் இல்லையா. அப்போ எல் ஈக்குவல் டு 2 ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது 15 தான் இருக்கும், மைனஸ் 2 பண்ணும்போது 13 ஆயிரும். லெவல் தான் ரோ போகுது, ஆனால் மைனஸ் 2 பண்ணும் 9 ஆயிடுது. 7 தான் போகும், மைனஸ் 2 பண்ணிச்சு அப்படின்னா 5 ஆகும். 33 தான் போகும், மைனஸ் 2 பண்ணால் 1 ஆகும். ஸோ புரியுதா? ஓகே, அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது இந்த எல் ஈக்குவல் என்ன ஆயிருது அப்படின்னா 3 ஆகுது. ஓகே, 15ல் மைனஸ் 3 பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 12 ஆகும். அப்புறமேட்டு லெவல் மைனஸ் 3 பண்ணிச்சு அப்படின்னா 8 ஆகும். 7ல் மைனஸ் 3 பண்ணிச்சு அப்படின்னா 4 ஆகும். 3ல் மைனஸ் 3 பண்ணிச்சுன்னா 0 ஆயிரும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு 2 டைமென்ஷன் அதாவது 16x2 அப்படின்ற ஒரு அரேல இருக்கு எல்லா வேலையும் கெட் பண்ணிட்டோம். ஸோ புரியுதா? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ சூப்பர், முடிச்சிட்டோம்ல. ஸோ இதாங்க மெத்தட் யாராவது கிடையாதுங்க. ஸோ இந்த மெத்தடை கோடிங் எடுத்து அப்படியே ஆடியோலையோ இல்லை உங்களுக்கு கிட்டக்கூடிய அட்வான்ஸ் கண்ட்ரோலர், இப்போதைக்கு நான் அரை யூஸ் அரை இந்த மாதிரி நான் 16x2 அரை யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்துட்டு 512 பிட்டு டேட் ஆஃப் இருக்குது. இது ஆடினோவில் ஒர்க் பண்ணுறவன் நான் பார்த்துருக்கேன், இன்னும் பிக்கெல்லாம் செஞ்சு பார்க்கல நான். பிக்கில் பண்ணோம் அப்படின்னா என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, ரேம் சைஸ் ஃபுல்லாகும்னு தோணுது. நான் போட்டு பார்த்ததுனால சொல்கிறேன், ஓகே, போட்டு பார்த்ததெல்லாம் சொல்கிறேன். பட் வேறு மெத்தட் இருக்கேன்ட்டு அது பண்ணுறதுக்கு, அந்த ஐடியாவை நான் போக போய் வீடியோ கண்டிப்பாக நான் சொல்லிது எப்படிலாம் பண்ணலாம் பிக்கில் இதை. ஆனால் பிக்கில் பண்ணணும் அரை யூஸ் பண்ணி பண்ண முடியாது, வேறு மெத்தட் இருக்குது. அது பண்ண முடியுதா நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போ இந்த இந்த விஷயத்தை வந்து லேப்டாப்பில் எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இப்போது கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த வீடியோவை. ஓகே, லெட் ஸ்டார்ட். கோடிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் அப்படியே பண்ணியிருக்கேன். என்ன சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு அரே கிரியேட் பண்ண சொல்லிக் கொடுத்துருக்கேன். 16x32 16 ரோ இருக்கும், தெரிதா உங்களுக்கு. 16 ரோஸ் இருக்குது டோட்டலாக எழுதியிருக்கேன், 32 காலம் இருக்குது. இதோட பின் அவுட் எப்படி இருக்கும், எப்படி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பி டெனில் கூடிய என்எபிள் பின்னை வந்துட்டு ஆர்டினோவில் இருக்கக்கூடிய செகண்ட் பின்னுக்கும், பி டெனில் கூடிய ஏபிசிடி அதோடைய கிளாக்கு எஸ்சிஎல்கு டேட்டா அதோடைய கனெக்ஷன் எழுதியிருக்கேன். ஏ வந்துட்டு 3rd பின், பி வந்துட்டு 4th பின், கிளாக் வந்துட்டு 5th பின், எஸ்சிஎல்கே 6th பின், டேட்டா வந்து 7th பின். இந்த மாதிரி கிளாக் டேட்டா சொல்லியிருக்கேன் நான். இப்போ எல்லா குரூப்பையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அல்காரிதம் நான் சொல்லிக் கொடுத்தேன், எப்படி அது ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தேன். இந்த ஃபுல் ஃபார் லூப் போட்டிருக்கேன் தெரியுதா. ஸோ எம் அப்படி அங்கே எல்னு சொல்லியிருப்பேன், அங்கே இந்த இதில் எம்னு சொல்கிறேன். வேற நாள் இது எம் ஈக்குவல்ட்டிக்கு 0 இருந்தால் குரூப் 4 ஒர்க் ஆகணும், எம் ஈக்குவல்ட்டிக்கு 1 இருந்ததுன்னா குரூப் 3 ஒர்க் ஆகணும், எம் ஈக்குவல்ட்டிக்கு 2 இருந்ததுன்னா குரூப் 2 ஒர்க் ஆகணும், எம் ஈக்குவல்ட்டிக்கு 3 இருந்தால் குரூப் 1 ஒர்க் ஆகணும். அதுக்கு குரூப்பை நான் வந்து ஃபார்முலி யூஸ் பண்ணி மாற்றுறேன். அது மாற்றுறது எது வந்துட்டு டேட்டாவை
ஆறையில் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எட்டு எட்டாக எடுத்து பிரித்து பிரித்து போகிறது தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அது இந்த ஃபார் லூப் கீழே என்ன போட்டிருக்கோம்னா, ரோ வந்து -4 போட்டிருக்கேன். ஒவ்வொரு டைம் வரும்போதும் அடுத்தடுத்த ரோ ஷிஃப்டாக ஷிஃப்டாகி போயிட்டு இருக்கிறதுக்காக, அடுத்த அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு கிளாக் +8 பண்ணியிருக்கேன், அடுத்தடுத்த கலாலம் +, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான். இதில் முக்கியமான நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எனேபிள் பின். யாராவது எனேபிள் பின்னா ஹை பண்ணி கோடிங் யாரும் பண்ணாதீங்க. ஹை பண்ணி கோடிங் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஹை பண்ணிங்கன்னா உடனே லோ பண்ணுங்கள், ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்காக லோ பண்ணுங்கள், மைக்ரோ செகண்ட்க்கு. லோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் சில எல்லா மற்ற செக்மெண்ட், அதாவது இப்போ குரூப் 4க்கு பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் 3 அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலை அப்படின்னா, ஸோ இது இந்த லைன் வந்து முக்கியமானது, எனேபிள் பின் முக்கியம். அதனால் நீங்கள் வந்துட்டு ஹை பண்ணால் லோ பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் பண்ணுங்கள், ஹை பண்ணியே பண்ணாதீங்க, அது வந்து மிஸ்டேக். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் அப்படி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். அறையில் ஒரே சின்ன சேஞ்ச் மட்டும்தான், இந்த 16th ரோவில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு பின்னு மட்டும் ஒரே ஒரு பிட்டை மட்டும் ஒன் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போது அப்லோட் பண்ணுறேன். ஸோ தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? அந்த இருக்கிறது ஒரே ஒரு எல்டி மட்டும் நமக்கு வந்துட்டு எரியுது. ஸோ தெரியுதா? ஒரு எல்டி மட்டும், எல்லாமே ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ ஃபார் லூப் லூப்புக்குள்ளே இந்த ஒன்று மட்டும் இப்போ எனக்கு வந்துட்டு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ எப்படி நம்ம இதில் வந்துட்டு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வரது அப்படி டேரெக்டாக பார்த்துக்கலாமா? ஏன்னா இதில் கூட எல்லா ஆரையும் நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். கரெக்டாக குரூப் 1, குரூப் 2 இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய நேம் எழுதுறேன், ப்ரோக்ராம் பிரைன் அப்படின்னு நேம் எழுதலாமா? ப்ரோக்ராம் PPP. ப்ரோ அப்படின்னு வந்துருக்கு, ப்ரோக்ராமுடைய ஷார்ட் ஃபார்ம். ஸோ தெரியுதா? ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த 2 டைமென்ஷனாக யூஸ் பண்ணி தமிழ் லெட்டரோ இல்லை ஒரு இமேஜோ, லைக் நான் பண்ண மாதிரி கார் இமேஜ், வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜ் நீங்கள் வந்துட்டு இதில் 2 டைமென்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் 1s and 0s மாற்றுறது மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆரை யூஸ் பண்ணி மட்டும் சொல்லித்தரேன், சொல்லி தந்துருக்கு இல்லையா? அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாப்ஸ்டிக் ஆகிட்டுட்டா, நீங்கள் ஆர்டினோவில் பண்ணுவீங்க இல்லையா, பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் மட்டும் கொடுத்தா போதும், அது வாட்டின்னு போய் பிரிண்ட் ஆகும், ஸ்க்ரால் ஆகுது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி இந்த ஒரு அரையை வந்துட்டு இந்த ப்ரோ அப்படின்னு லெட்டர் இருக்கு இல்லையா, ஸோ ப்ரோ அப்படின்னு லெட்டர் எப்படி ஸ்க்ரால் பண்ணுறது, மூவ் பண்ணுறது எப்படி அப்படின்றத அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு அடுத்து அந்த வீடியோ எப்படி இன்னும் சாஃப்டிகேட்டடாக ப்ரோக்ராம் பண்ணுறது இதுக்கு நம்ம அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த நெக்ஸ்ட் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் ரைட், அண்ட் ஹாவ் அ நெக்ஸ்ட் கைஸ், பை.